வணக்கம் மக்களே. ஸோ நான்டா உங்களோட ஜெயஸ் சார். சரி, நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நவம்பர் ஒன்றாம் தேதி யாராவது இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் நம்ம ஒரு பேலண்டர் வின்னரை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது 2021 பேலண்டர் வின்னரை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் யார் இருக்க சான்ஸுக்கு எடுக்கு, அது அந்த அஞ்சு பேர் யார், ஸோ அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்களை போயிடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேலண்டர் என்னென்னா, அது ஒரு ஃபீஃபா வழங்குற ஒரு அவார்ட். அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் ஒரு வீடியோவில். அவரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை கார்ட்ஸில் வந்து மேலே கொடுக்குறேன், அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டனுக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த அந்த போட்டு வரைக்கும் இந்த ஃபீஃபா பேலண்டரில் பயங்கரமான இருக்குது 2021. பட் இதுக்கு சேடான விஷயம் என்னன்னா, இந்த ரொனால்டோ வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஏன்னா வந்து அவரோட ட்ரிவன் டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இல்லை. ஸோ அதான் வந்து அவனா இந்த லிஸ்ட்டில் இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் ரொனால்டோ இருந்தவங்க மட்டும் மென்னையுமா இருக்க மாட்டார், ஸோ எல்லாம் நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்காக நல்லா வளர்ந்து சொல்ல முடியாது, சூப்பராக வளர்ந்தாரு, பட் அவர் இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ நம்ம டாப் ஃபில்லிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லிங் ஹாலண்ட். ஸோ இவரோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா வெரிட்டனமாக இருக்குங்க. அந்த கோல் ஸ்கோரிங்னு பேர் வாங்கினவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்டே படிச்சிருக்காரு. 21 அதிகமாக கோல் செய்யப்பட்டால் ரொனால்டோ கூட ஒரு 36 கோல் அடிச்சுப்பார் போல். ஆனால் இவர் வந்து 100 மேலே போயிட்டுருக்காரு. ஸோ ஏன் இவருக்கு இந்த அவார்டு கொடுக்க போகிறாங்கன்னா, இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. அந்த அட்டாக்கிங்காக அந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக விளாண்டுருப்பார். ஐ திங்க் போர்ஷியா டோர்ட்மண்ட்காக ஒரு கோல் ஸ்கோர் நிறையாவே ஸ்கோர் பண்ணிப்பார். ஆனால் வந்து போர்ஷியா டோர்ட்மண்ட் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க பண்டஸ்லீகாவோட டேபிளில். ஸோ அதனால் வந்து இவரை வந்து ஃபிஃப்த் பிளேஸ் போட்டிருக்கேன். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபென்ஸில் கொஞ்சம் கோலாக இருக்கனால இவர் வந்து நம்ம ஃபிஃப்த் பிளேஸ் வச்சுக்கோம். ஸோ ஃபோர்த் பிளேஸ் யாருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம செல்சி டீமை சேர்ந்த யூஎஃப்ஐ மென்ஸ் பிளேயர் அவார்டு வாங்கின நம்ம ஜார்ஜினியோ. ஸோ ஜார்ஜினியோ கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேயருங்க. அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அழகான பிளேயர், அப்படியே அசிஸ்ட்லாம் அழகாக போடுவார். ஸோ அதனால் வந்து ஒரு சூப்பரான பிளேயர் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து யூஎஃப்ஐ மென் பிளேயர் அவார்டு வாங்கினாலும் அவர் செலக்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவர் செல்சி பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோவா வந்து எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. நல்லா விளாட்றது பட் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அதை போட்டுங்க மாட்டினா இவரை நான் ஃபோர்த் பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கரும் பென்சமா. ஸோ பென்சமா பார்த்தீங்கன்னா வேலை போட்டுங்க மாட்டேன்னா இவரை நான் ஃபோர்த் பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கரும் பென்சமா. ஸோ பென்சமா பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிக்கான்னு சொல்லலாம், சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அந்த ரியல் மேட்ச்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டுருக்காரு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கர் கூட ஒன்று ஒரு டீட்ருக்கான்னு சொல்லலாம், ரொனால்டோ இல்லை ஸோ எம்பாப்பே ட்ரை பண்ணாங்க அதுவும் கிடைக்கலன்னு சொன்னேன். பென்சமா நான் இருக்கேன்டா உங்களுக்காகனு சொல்லிட்டு செமையாக விளாண்டாரு. ஸோ மட்டுமே பண்ணால் ஒரு சூப்பரான பிளேயர், எப்படி மேட்சஸ் ஒரு கோல் வைக்கிற மாதிரி ஒரு நல்ல பிளேயராக இப்போ வந்துருக்காரு. இவரையே நான் வந்து தேர்ட் பிளேஸில் போட்டிருக்கேன்னா, பட் இவரோட ஸ்டார்டிங், ஐ மீன் இந்த ஜான்வரி அந்த இதில் வந்து அவர் வந்து ஸ்டார்டிங் இதாகல. ஸோ இந்த ரீசெண்டாக இப்போ வந்து அவர் பென்சமா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கனால இவரை வந்து நான் வந்து தேர்ட் பிளேஸில் போடுறேன். ஸோ பென்சமா ஃபேன்ஸ்லாம் ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க பாட்டலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் யார் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராபர்ட் லெவன்டௌஸ்கி. ஸோ ராபர்ட் லெவன்டௌஸ்கி போட்டிருக்கோம், அவர் எல்லா அவசமும் ப்ரூவ் பண்ணுவாருங்க. அவ்வளோ வேற லெவல் பிளேயருங்க. நம்ம ஏர்லிங் ஹாலந்தாடியே ஒரு 100 ஏர்லிங் ஹாலன் எடுக்கலாம். ரொனால்டோக்கே டஃப் இருக்காரு கோல் அடிக்கிறதுல, அவ்வளோ சூப்பராக விளையாடுறாருங்க. அவரோட ஃப்ரீ ஸ்டைல் மூவ்மெண்ட்ஸு, அவர் ஸ்கில்ஸு அண்ட் அவரோட டிஃபென்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இவர் நம்ம செகண்ட் பிளேஸ் எடுத்துக்கலாம். இவரும் ஜெயிக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இவரை நான் செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கேன் அந்த லியோனல் மெஸ்ஸி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. மெஸ்ஸியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன வேற லெவலுன்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இது பிக்சர் கூட பார்த்தா அதாவது வந்து நாமினேஷன் வந்து லீக் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் மெஸ்ஸி தான் இருக்காரு. ஸோ அதில் கோப்பாமிக்க ஜெயிக்கும் போது அது அழுகிறது, எனக்கு இப்போ இருக்கு கண்ணீர் இருக்குது. பிஎஸ்டியில் வந்து இப்போ ரீசெண்டாக அவரோட பர்ஃபார்மன்ஸ், பாஸ்னா அவர் லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாலும் 2021 வந்து மெஸ்ஸியோட இயர் அவ்வளோ சொல்லுவேன். ஸோ அவ்வளோ கிரேட்டஸ்ட்டு ஒரு பிளேயர்னு சொல்லலாம். ஸோ ரொனால்டோ சொல்லியிருக்காரு இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் பிளேயர்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மெஸ்ஸி வந்து நான் வந்து அழகாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் போட்டிருக்கேன். இவர் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90% மேலே இருக்குது சொன்னது வந்து. அண்ட் அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பற்றி லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வருஷம் யார் ஜெயிப்பான்னு உங்களோட டாப் ஃபைவ் லிஸ்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். மறுபடியும் உங்களை விட்டு உங்கள் ஜஸ் அண்ட் சி யூ கைஸ்.